தந்தை மகன் தூயாவியின் பெயராமே. கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் அட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாதர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலோரப்பு மேல்நிலைப் பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், தாமஸ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கிய சுவாமி மகிமை மேறி குடும்ப சமாதானத்திற்காகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், அருட் சகோதரி சாந்தி இரண்டாம் ஆண்டு கல்லூரி படிப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியாகவும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், திருமதி மேரி கரோலின் ஆண்மலை பாட்சிக்காகவும், செல்வராயின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மேரி தங்கம் மற்றும் யார் நினையாத ஆத்மாக்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவகாமி குணம் பெற்றதற்கு நன்றியாகவும், கருத்துகள் நிறைவதற்கு அன்னைக்கும் அந்தோனியாருக்கும் நன்றியாகவும், மலைய லூயிஸ் பூரண குணம் பெறவும் இறையாசர் வேண்டியும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் நம்முடைய உடல் நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாதவர்களே, இந்த ஆண்டின் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். புனித அந்தோணியார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான ஒரு ஊழியனாக தன்னுடைய பணியின் வழியாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர். இன்றும் அவரை உண்மை நம்பிக்கையோடு நாடி செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் பல்வேறு ஆசீர்வாதங்களை பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மனிதரிடம் நாமும் நம்பிக்கை கொண்டு அவர் வழியாக பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக நாம் அன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எங்களை போல மனிதரானார். நாங்கள் அவரது புதுவடைப்பின் தன்மை அடைந்து பழியியல்பின் தாக்கங்கள் இருந்து விடுதலை பெற செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவானது உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித நிகுப்பயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். முற்காலத்தில் நிறைவாக்கினர் வழியாக மூதாதையரிடம் பேசிய இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராவே. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 19-28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை இவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும்
அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலநிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமொழி கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமொழி கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமொழி கொடுத்துக் கொண்டிருந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் சிறிய சிந்தனையாக இன்று முதல் வாசகத்தை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மாபெரும் குழப்பத்தை பற்றி யோவான் சுட்டி காட்டுகின்றார். தொடர்கால திருச்சபையை பார்க்கின்ற பொழுது பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு விதமான தப்பறியான கொள்கைகளை மக்கள் கடைபிடித்து வந்தார்கள். யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவையெல்லாம் ஒரு கொள்கைகளாக நற்செய்திகளாக பரப்பினார்கள். எனவேதான் அவர்களை கண்டிக்கும் வகையிலே, அவளை திருத்தும் வகையிலே யோவான் இதை சொல்லுகின்றார். தொடர்கால திருச்சபையில் இருந்த ஒரு குழுவினர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் அல்ல, வெறும் மனிதன்தான் என்று அவர்கள் சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற யாவை கடவுளை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகிலே ஒரு மனிதனாக பிறந்தவரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றார்கள். எனவேதான் அவர்களை பார்த்து யோவான் இவ்வாறாக சொல்லுகின்றார். யார் பொய்யர், யார் நம்பிக்கை இல்லாதவர்கள், யார் எதிர்கிறிஸ்து என்றால், யார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளையோ அவர்கள்தான் எதிர்கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களை, எதிர்கிறிஸ்துவை பற்றி பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு சில காலகட்டங்களில் இந்த இடத்துல பிறந்திருக்கிறார், அந்த இடத்துல பிறந்திருக்கிறார் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது எதிர்கிறிஸ்து என்பவர் பல்வேறு ஒரு அழகில்லாத உருவத்தோடு பிறப்பார், பின்னாடி தலைப்பகுதியிலே மூன்று ஆறுகள் எழுதி அவர் பிறப்பார் என்றெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். அதுதான் திருவிவிலியும் நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் யோவான் கருத்துப்படி யார் எதிர்கிறிஸ்து என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் எதிர்கிறிஸ்து. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே நம்பிக்கையானவர்களா, அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. அன்புக்குரியவர்களே, பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை, பெற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் தன்னுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்வார்கள். வெறும் திருமுழுக்கு பெற்ற விருப்பாடு கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற அனைவருமே கிறிஸ்துவர்கள் அல்ல, ஆண்டவரை உண்மையாக நம்புகிறவர் அல்ல. மாறாக தன்னுடைய வாழ்வால் நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவர் கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு சமுதாயத்திலே ஒரு தீமை நிறைந்த வாழ்வினை, பாவம் நிறைந்து வாழ்கின்ற பாவம் நிறைந்த வாழ்வை வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக அப்படிப்பட்ட மனிதர்களும் எதிர் கிறிஸ்துகளாக தான் இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சற்று சிந்து பார்க்க வேண்டும். இன்று யோவான் சொல்வது போல, நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது நம்பிக்கையோடு, அவர் மீது கொண்ட நம்பிக்கையோடு இருந்தால்தான் அந்த விண்ணக பாக்கியத்தை பெற முடியும் என்று சொல்லுகின்றார். எனவே நாம் பெற்ற நம்பிக்கையை, நாம் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வால் வெளிப்படுத்துவோம். அத்தகைய வாழ்வுதான் இறை ஆசிரை. நாம் உண்மையாலுமே இயேசுவின் சீடர்கள் அல்லது உண்மையான கிறிஸ்துவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். எனவே அத்தகைய வாழ்வினை வாழ தேவையான ஆசீர்வாதத்தினை வல்லமையினை தொடர்ந்து இத்திருப்பலியில் ஒன்றாடுவோம். ஆமீன். இதயங்காதிகள்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் எங்கள் வாழ்வாகி இறைவா, மக்களாக நாங்கள் அனைத்து மிக்க காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் விசுவாசத்தால் பக்தியுடன் அறிக்கையிடும் கிறிஸ்துவை இத்திருவிருந்தில் பெற்று மகிழ்வமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராவே. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உயிர்த்தவராயினும் காலத்திற்கு உட்பட தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சி உற்றவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவுற செய்யவும் தவறிய மனிதரை வானரசருக்கு மீண்டும் அழைக்கவும் திருவலமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூயாவது இப்பொழுதே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்ற அர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்ம
திருவாசத்தின் மறை பொருள் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் பொருகி தகுந்த மனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் குறிப்பாக உம்மீது கொண்டு நம்பிக்கையினால் திருப்பலையில் பங்கெடுத்து உம்முடைய ஆசிரியை உம்முடைய வல்லமை பெற்றுக் கொள்வதற்காக ஜபிக்கின்ற இங்கு இருக்கின்ற இறை மக்கள், இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இத்திருப்பலையை தொலைக்காட்சியின் வழியாக இந்த தளத்தின் வழியாக காண்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போ சிலர், இவ்வுலகில் புகுந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தூம் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் அப்போஸ்தலருக்கும் ஒழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர் ஆண்டவரே.
உண்மை காத்து நிச்சய வாழ்ந்துவிட்டதாகும். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும்.
உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் பங்கு கொண்ட இத்திருவிருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றே. இவ்விருந்தின் ஆற்றல் எங்கள் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாமை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசை பெற்ற மக்களால் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல
பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் இரசம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சம்பந்தங்களே, இயேசு மரி சுசே. பெயராலே ஆமென். மரியை வாழ்த்து.